ஸோ இன்றைக்கி நம்ம நம்பியிருந்த பகுதியில் நிஜமாகவே ஒரு சூப்பரான ஒரு பர்சனாலிட்டி பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னா அதற்கான தேடல்களும் அதற்கான முயற்சியும் ரொம்ப அவசியமாக தேவை. ஸோ நம்ம வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து நோக்கி நம்ம பயணம் செய்யும் போது நம்ம முயற்சி நிஜமாகவே வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் இவரை பொறுத்த வரைக்கும் பல போராட்டங்களை தாண்டி தான் மேலே தனக்கு இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விதை மட்டுமே இவர் வந்து விதைச்சு இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை இவர் லீட் பண்ணிட்டு வர்றாரு. அதாவது பல சிறு தொழில்கள், எந்த தொழில் இருந்தாலும் சரி அதை நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய இளமை பருவத்தில் நிறைய சிறு தொழில் செஞ்சு அந்த தொழில் மூலியமாக கிடைத்த அனுபவம் மூலியமாக மட்டும் இவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராகவும் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்டரிங் சர்வீஸை இவர் வந்து நடத்திட்டு வர்றாரு கோயம்புத்தூரில். ஸோ பிளெஸ்ஸிங் கேட்டரிங் சர்வீஸுடைய நிர்வாகியாகவும் இருக்கிறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அதாவது ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகள் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் ஒர்க்கராகவும் அவருடைய வேலையை சிறப்பாகவும் செஞ்சுட்டே தான் இருக்காரு. ஸோ யாருனா த பிளெஸிங் கேட்டரிங் சர்வீஸுடைய நிர்வாகி திரு ரஞ்சித் அவர்கள் தான் நம்பியிருந்தர் பகுதிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். புதிய தொலைக்காட்சி நம்பியிருந்தர் பகுதிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ முதல் கேள்வியை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நம்ம கேட்டரிங் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு, சிறப்பாக நம்மளும் அது வந்து பணியை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் அதையும் தாண்டி நம்ம வந்து இந்த சோஷியல் ஒர்க்கில் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம், அந்த ஒரு பங்களிப்பு எங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? அனைவருக்கும் நன்றி. இந்த பொதிகை தொலைக்காட்சிக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், அடுத்தது உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து மனிதன் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் ஒரு மனிதநேயத்தோடு வாழணும். இந்த மனிதநேயத்தோடு வாழாமல் இன்றைக்கி அநேகர் வாழ்கிற வாழ்க்கை வந்து மனிதாநேயம் அப்படின்னு வாழ்கிறாங்க. இந்த மனிதாநேயம் முக்கியம், மனிதநேயம் வேணும். எங்கே போனாலும் அந்த மனித நேயத்துக்கு வந்து நாம் என்ன செய்கிறோம், நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கணும். ஒரு நாள் நான் இதை எப்படி செய்ய ஆரம்பித்தேன்னு சொன்னால், ஒரு மூணு குழந்தைகளை ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தார், அப்படியே நிற்கிறாரு. அப்போ நான் ஹெல்ப் பண்ண போனால் கூட கொஞ்சம் அன்பாக போய் கேட்பேன், ஏங்க என்ன ஆச்சு, எதனால் நிற்கிறீங்க அப்படின்னோடனே அவர் அந்த குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும், ஸ்கூல் கூட்டிகிட்டு போகணும்னா பெட்ரோல் இல்லை. அப்போ நான் டூ வீலருக்கு கூட டிரைவர் வச்சு தான் ஒரு காலத்தில் ஓட்டிட்டு இருந்தேன், டூ வீலர் கூட எனக்கு ஓட்ட தெரியாது. அதுக்கு பிறகு 2000 பிறகு தான் டூ வீலரை ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டோன்னே பெட்ரோல் இல்லைன்னா, அப்புறம் திரும்பி பார்த்து ஒரு பிளாஸ்டிக்கை கவர் கிடந்தது, அந்த கவரை எடுத்து விட்டு கிழிச்சு விட்டு அதுலேருந்து கொஞ்சம் பெட்ரோலை எடுத்து ஊற்றினேன். ஊற்றினோடனே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இந்த பெட்ரோல் கொடுக்கலன்னா எங்கள் பிள்ளைங்க வந்து எக்ஸாம் எழுத முடியாது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். சொன்னதுக்கு பிறகு அப்போ நான் நினச்சேன் ஒரு 100 மில்லி பெட்ரோலுக்கு வந்து இவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு நினைக்கும்போது பைபிளில் ஒரு வேர்டு இருக்குது, மகிழ்ச்சியாக இருப்பது உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதை அல்லாமல் மனிதனுக்கு வேற ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா நன்மை செய்யணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய வேடை படித்தேன். அப்போ படித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி நன்மையே செய்யணும்னு செய்ய ஆரம்பித்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு மேலே செஞ்சிருப்பேன்னு சொல்லி சொல்லலாம். பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போனால் பெட்ரோல் கொடுப்பேன், அடிபட்டு கிடந்தால் ஆஸ்பத்திரியில் சேர்ப்பேன், நடந்து போனால் வண்டியில் ஏற்றிட்டு போவேன், சில பிளைண்ட்ஸ்லாம் போவாங்க அவங்கள என் வண்டியில் உட்கார வச்சு கொண்டு விட்டு வருவேன். ஏன்னு கேட்டால் மனிதன் பிறந்தான் வாழ்ந்தான் மறித்தான் அப்படின்னு இருக்கக்கூடாது, அவன் செய்யக்கூடிய வாழ்க்கையில் வந்து எதையாவது ஒன்று சாதிக்கணும். அந்த சாதிக்கும் போது தான் அவனோட மனிதனோட இயல்பு வந்து ஒரு சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் எங்கே போனாலும் சரி பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்லது செய்வான். எங்கே எந்தெந்த இடத்துல பார்க்குறனோ, ஏதாவது ஒருத்தர் வந்து சாப்பிட வந்து கேட்டால் கூட நான் கொடுக்கும்போது பிரியாணியே கொடுக்க சொல்லுவேன். சில எங்கள் கேட்டரிங்கில் சொல்லுவாங்க, சார் இப்போ தான் போட்டிருக்கு, போட்டிருந்தா என்ன கொடு, நல்லது செய்ய, நல்லது செய்கிற மேலே ஒரு மனிதன் கெட்டு போகிறதே கிடையாது. கண்டிப்பாக அப்போ செய்யணும் செய்யணும்னு இந்த மாதிரி நிறைய காரியங்கள் செய்ய ஆரம்பித்தேன். படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப், நான் பெருசாக பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி படிக்க வைக்கிறது. எனக்கு படிப்பு கிடையாது, நான் ரெண்டாவது தான் படிச்சிருக்கேன். படிச்சிருக்கனால எனக்கு ரெண்டாவது படிச்சிருக்கனால எந்த ஒரு வளர்ச்சி கிடையாது, எழுத்துக்கூட்டி தான் நான் படிக்கிறது கூட படிப்பேன். அப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் கொண்டு விட்டு போனால் அவங்க வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு போனால் ஸ்கூலில் கொண்டு விட முடியாது. அதுக்காக ஒரு தனியாக ஒரு ஆட்டோ ரெடி பண்ணி டெய்லி ஒரு 10-15 பேர் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட, சின்ன குழந்தைங்க அனுப்பி விட்டு திரும்ப அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்கிறதோ, அதுக்குன்னு ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நான் படிக்கலை, படிக்கிறவங்க உருவாகணும். கண்டிப்பாக நான் படிக்கலை, என் பையனை வந்து இன்றைக்கி சிங்கப்பூரில் படிக்க வச்சு அமெரிக்காவில் படிக்க வச்சு கொண்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு படிப்பு இல்லைன்னா கூட காலேஜ் போகலன்னா கூட கடவுள் நல்ல நாலேஜை கொடுத்துருக்காரு.
சூப்பர் சார். காலேஜ் போலனாலும் கடவுள் நல்ல நாலேஜை கொடுத்துருக்காரு. ஸோ முக்கியமாக வந்து மக்கள் மற்றவங்களை வந்து மகிழ்ச்சியாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நிச்சயமாக சூப்பர் சார். ஸோ இதை தொடர்ந்து உங்களுடைய இளமை பருவத்துக்கு நம்ம போகலாம். ஸோ நம்ம உங்களுடைய இளமை பருவத்தை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய பிராட்டப் எப்படி இருந்தது? நான் 17 வயசாக இருக்கும்போது நான் பிறந்ததெல்லாம் ஸ்ரீலங்கா. ஓகே. 17 வயசாக இருக்கும்போது அங்கே 17 வயசு வரைக்கும் அங்கே இருந்தேன். அங்கே இருந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு நான் 17 வயசாக இருக்கும்போதே என்னுடைய வீட்டை விட்டேன், நான் ஒடியாந்துட்டேன். ஒடியாந்துட்டு எனக்கு வந்து ஆளு வளர்ச்சி கிடையாது, அறிவு வளர்ச்சி கிடையாது. எனக்கு ஏன்னு கேட்டால் 2வது படிச்சிருக்கனால. அப்போ நான் ஒரு ஹோட்டலில் போய் கிளீனராக கூட என்னை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படி இருந்த போல நான் கஷ்டப்பட்டு ஹோட்டலில் போய் கிளீனராக வேலைக்கு சேர்ந்தேன். கிளீனராக வேலை செஞ்சாலும் நான் வேலை செய்கிற இடத்துல எல்லாம் உண்மையாக இருப்பேன். சின்ன வயதில் கூட அந்த ஓனருக்கு வந்து இதாக இருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு உழைப்பை வந்து முதலீடாக போடணும். இன்னைக்கு நிறைய பேர் உழைக்காம வாழ்க்கையில முன்னேறணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வேலை செய்யும் போது கூட நான் தூங்குறது கூட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தூங்குவேன். யாரும் இல்லைன்னா அவங்க வேலையை நான் செய்யறேன். ஏன்னு கேட்டால் வேலை செஞ்சா இன்னொரு டியூட்டி எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனிதனுக்குமே வறுமை கிடையாது. இந்த வறுமையை வந்து மனிதன் தான் உருவாக்குறான். அவன் கடினமா உழைச்சானா எதுக்கு வறுமை வருது? இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க, சாயந்தரம் 6 மணி ஆகிடுது. 6 மணி ஆச்சுன்னா 6 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் சும்மா இருக்காங்க. இன்றைக்கி எங்கிட்ட எத்தனையோ பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க, முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அவங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்கெட் மணி தேவையில்லை. இன்றைக்கி ஏன்னு கேட்டால் பொருளாதார சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறனால பசங்களே வந்து சாயந்தரம் 5 மணிக்கு மேலே சர்வீஸ் பண்ண வர்றாங்க. 300 ரூபா 400 ரூபா சம்பளம் வராங்க. அவங்களுக்கு பாக்கெட் மணிக்கு சரியாக போயிடுது. அப்போ வந்து என்ன காரணம்னு கேட்டால் அவன் படிப்புன்னு அப்படியே இருந்தானா வறுமை தான். அப்போ அதுக்கு மேலேயும் வேலை செய்யணும். வேலை செய்கிற மனுஷன் தான், அதான் உழைக்கிற மனிதன் ஜொலிக்கிற மனிதன். உழைக்கிற மனிதன் உயர்ந்த மனிதன், உழைக்கிற மனிதன் உன்னதமான மனிதன். அதனால் உழைப்புங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கு அவசியம். என்னுடைய உழைப்பு வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஹோட்டலில் டேபிள் கிளீனராக போனேன், வீடு வீடாக போய் வீடு துடைச்சி கொடுப்பேன், துணி துவைச்சி கொடுப்பேன், பாத்திரம் கழுவி கொடுப்பேன். நாலனா கொடுப்பாங்க. இன்னைக்கு அதே வேலைக்கு எங்கள் வீட்டுக்கு 4 பேர் வர்றாங்க. ஏன்னு கேட்டால் அன்னைக்கு உழைத்த உழைப்பு எனக்கு உடனே பலன் தரவில்லை. அந்த ஒரு விதையை போட்டால் எத்தனையோ நாள் சென்று தான் ஒரு பலன் தருது. போட்டோன்னா அந்த விதையிலேருந்து ஒரு பலன் கிடைக்கிறதில்ல. அன்னைக்கு உழைத்த உழைப்பு வந்து இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. என் கல்யாணத்துக்கே கிழிஞ்ச பேண்ட்டு, கிழிஞ்ச சட்டை, ஓசி சட்டை போட்டு, பேண்ட்டு செட்டு கூட கிடையாது. ஒருத்தர் ஓசி கொடுத்த சட்டையை தான் போட்டுட்டு வந்தேன். 120 ரூபாய்க்கு இன்ஸ்டால்மெண்ட் சாரி, ஒரு சாரி வாங்க கூட காசு இல்லை. கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு எஸ்கேசி தான் கொடுத்தேன். சாப்பாடு போட வழி இல்லை. முடிஞ்ச ரிசப்ஷனுக்கு வந்து எஸ்கேசி தான் கொடுத்தேன். ஸ்வீட் காரம் காப்பி தான் கொடுத்தேன். ஓகே சார். ரொம்பவே வந்து அதை உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த உங்களுடைய இளமை பருவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாவே ரொம்ப வந்து இயல்பாக தெரியுது. ஸோ இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கேட்டரிங் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸை நம்ம வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இதை வந்து நம்ம ஒரு லைஃப் மேக்கிங் டெசிஷனாக எடுக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி உங்களுக்கு தாட் வந்தது? எனக்கு வந்து அந்த மாதிரி நான் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு கடவுள் கொஞ்சம் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காருன்னா பேசுறதுக்கு இனிமையாக பேசுவேன். ஓகே. அந்த இனிமையாக பேசுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் அந்த ரைமிங் வேர்ட். ஆமாம், ரைமிங் வேர்டு. எதை சொன்னாலும் ரைமிங்காக பேசுவேன். அப்போ இந்த ரைமிங் வேர்டு பேசும்போது எங்கே போனாலும் அதை பேச பேச என்னன்னு கேட்டால் எனக்கு வந்து சிஎஸ்ஐ ஸ்கூலில் வந்து கரஸ்பாண்ட ஞான கடாச்சம்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அந்த ஸ்கூலில் என்னுடைய ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த ஆர்டரில் போய் நான் பேசினேன். இன்பமாக இட்லி, ஆசையாக தோசை, இனிமையாக ஐடியா, பப்பு போல புரோட்டா, பொலி, உடன் பொங்கல், கோவையில் எங்கள் சேவை, வடை தடை இல்லாமல் ஹாப்பியாக ஒரு காப்பி, இப்படி சொன்னோன்னே அவர் பார்த்தோன்னே இது என்ன ஒரு வித்தியாசமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டீட்டெயிலை கேட்டார். அப்போ நான் புளியம்பட்டிங்கிற ஊரில் கடை வச்சுருந்தேன். அங்கே வச்சிருக்கும் போது அங்கே அந்த கடை வச்சிருக்கும் போது இந்த மாதிரி பேசி பேசி அங்கேயும் கடை வச்சு ஒரு நல்ல ஒரு இதில் வந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு அங்கே கடன் தொலை தாங்க முடியாமல் அந்த ஊரை விட்டு நான் கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். கோயம்புத்தூரில் வந்து அங்கே வந்து என்னுடைய மேரேஜுக்கு பிறகு அவர்கிட்ட கேட்கும் போது அந்த கேன்டீனை கொடுத்தார். நல்லா இருக்குன்னு நிறைய ஸ்கூலில் என்னை கூப்பிட்டு கேன்டீன் கொடுத்தாங்க. அந்த கேன்டீன் நல்லா ஓட என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி பேசுகிறதுல கேட்ரிங்க்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. எங்கே பார்த்தாலும் என்னுடைய பேச பார்த்தீங்கன்னா ரைமிங் ரஞ்சித்துன்னே சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய காரியத்தில் அந்த மாதிரி சொல்லுவேன். இப்போ இந்த நிறைய எழுதி கூட வச்சுருக்கேன், அதெல்லாம் கூட இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வேலை செய்கிறது, நான் உழைக்கிறது, நான் செய்யக்கூடிய சோசியல் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய சோசியல் சர்வீஸ். இப்போ வண்டியில் பைப்பில் தண்ணி வேஸ்ட் ஆகுது. எனது வண்டியிலேயே 2 டேப் வாங்கி வச்சுருப்பேன்.
டூ வீலர்லேயே இருக்கும், ஃபோர் வீலரில் இருக்கும், அந்த தண்ணியை அடைச்சி விட்டு போவேன். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு நாடே வந்து தண்ணீரை நினச்சி தான் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த கண்ணீர் வராமல் இருக்கணும்னா அந்த தண்ணியெல்லாம் சிக்கனம் பண்ணும். மக்களுக்கு ஒரு 2 லிட்டர் மிச்சம் பண்ணால், எங்கள் கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு ஒரு ஆள் 2 லிட்டர் மிச்சம் பண்ணால் 35 லட்சம் லிட்டர் தண்ணி மிச்சம் பண்ணலாம். அப்போ 35 லிட்டர்ன்னு சொன்னால் தண்ணி பஞ்சம் வருமா? வராது. அப்போ மக்களுக்கு வந்து ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த உணர்வுகள் வரணும். கண்டிப்பாக சார். ஸோ இதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. அதாவது நம்ம மக்கள்கிட்ட வந்து சுத்தம் தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம மக்கள்கிட்ட இந்த மாதிரி அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் வண்டியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குப்பை தொட்டி வச்சுருப்பேன். வண்டியில் காரில் கூட குப்பை தொட்டி வச்சுருப்பேன். ஏன்னு கேட்டால் ஒரு என் வண்டியில் ஏறினா எப்பயுமே சாக்லேட் வச்சுருப்பேன். யார் என்னுடைய வண்டியில் ஏறினாலும் ஒரு சாக்லேட்டை கொடுப்பேன். அந்த சாக்லேட் பேப்பரை கூட ரோட்டில் போடக்கூடாது. நம்முடைய பிரதமர் பார்த்தீங்கன்னா தூய்மை இந்தியா திட்டம்னு வச்சுருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா தூய்மை இந்தியாவாக மாறும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குப்பை தொட்டி எடுத்துக்க போனால் நல்லா படிச்சிருக்காங்க, டீசெண்டாக இருக்காங்க. படிக்காதவங்க வந்து குப்பை தொட்டியில் போடுறாங்க. இந்த படித்தவங்க பார்த்தீங்கன்னா நின்றுட்டு அப்படியே வீசுகிறாங்க, குப்பை தொட்டிக்கு அந்த பக்கம் தான் உழுகுது. ஏன் அந்த குப்பை தொட்டியில் போட்டால் நோய் வருமா? இன்றைக்கி சீக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. எதை வச்சு வருது? கொசு கடிச்சு தான் சீக்கு வருது. அப்போ அந்த கொசு வராமல் இருக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன வழி இருக்குது? முடிஞ்ச அளவுக்கு அதுக்காக எல்லாருமே ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. நம்மளால முடியுது குப்பை தொட்டியில் போட முடியும், அதை குப்பை தொட்டியில் போடலாம். ஏன் நான் வண்டியில் அந்த குப்பை தொட்டி வச்சுருக்கேன்னா ஒரு பேப்பரை கூட ரோட்டில் போடக்கூடாது. என் வண்டியில் யார் உட்காந்தா கூட அதை கூட நான் வாங்கி இதுக்குள்ளே தான் போடுவேன். அதே எங்கள் டிரைவர்கிட்ட சொல்லுவேன், ரோட்டில் கொண்டு போட்டால் அதை குப்பை தொட்டியில் போடு. நாம சேகரித்து வந்து டிரைவர் தொண்டி ரோட்டில் போட்டால் அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி குப்பை தொட்டியில் தான் போட சொல்லி சொல்லுவேன். அப்போ மக்களுக்கு வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு, இந்தியா நம்ம தேசம்னா அந்த தேசத்து மேலே பற்றுதல் இருக்கணும், அதை மக்களுக்கு உருவாக்கணும். ஓகே சார். உங்களுடைய சோஷியல் ஒர்க்கில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிற மாதிரியான ஒரு சோஷியல் ஒர்க்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கடலூரில் நீங்கள் வந்து ஃப்ளட் ரிலீஃபில் போயிட்டு நீங்கள் வந்து நிறையவே வந்து உதவி செஞ்சுருக்கீங்க. ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது? அதனுடைய இப்போ உதவி செய்யும் போது அங்கே நடந்த விஷயங்கள் என்னென்ன மாதிரியான இருந்தது? கடலூரில் வந்து நான் வந்து ஒரு ஹோட்டலில் கிளீனராக இருந்தேன். ஓகே. அந்த ஹோட்டலில் கிளீனராக இருந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி வந்து கேள்விப்பட்டவுடனே நிறைய அந்த மாதிரி பார்க்குற இடத்துக்கெல்லாம் நான் போய் செய்வேன். எனக்கு வந்து அந்த கடலூரில் பாதிக்கப்பட்டவனோ ஒரு காலகட்டத்தில் நம்ம அந்த ஊரில் கிளீனராக இருந்து அந்த ஊரோட சம்பளத்தை தானே நாம் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம நல்லாயிருக்கோம். நான் வருஷத்தில் ஒரு டைம் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பேன். அந்த ஃபங்க்ஷன் வைக்கும்போது எல்லாத்தையும் கூப்பிடுவேன். எங்களுக்கு சப்ளை பண்ணுற சப்ளையரெல்லாம் கூப்பிடுவேன், ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவேன், கட்டிங் பண்ணுறவங்க, சேவிங் பண்ணுறவங்க, துணி துவைக்கிறவங்க, அயன் பண்ணுறவங்க, எங்களுக்கு சப்ளை பண்ணுற சப்ளையர். இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு அயன் பண்ணுறவங்க அயன் பண்ணி கொடுக்குறனால தான் நம்ம அழகாக போட்டுட்டு பேசுகிறோம். கண்டிப்பாக. அதேமாதிரி நம்மளை கட்டிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்போ வருஷம் போகிற அவங்ககிட்டருந்து நிறைய நன்மையை நம்ம அனுபவிக்கும் போது வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா என்னன்ட்டு எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு சாப்பாடு கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா அந்த வருஷம் கிறிஸ்மஸே கொண்டாட மாட்டேன். ஏன் கொண்டாட மாட்டேன்னா வீட்டில் நடந்தாலும் ஒன்று தான், நாட்டில் நடந்தாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். அப்போ கொடுத்து போட்டால் அன்னைக்குங்க நான் போய் சாப்பிட்ற கூட ஹோட்டலில் போய் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன், நான்வெஜ்ஜு கூட சாப்பிட மாட்டேன். ஏன்னு கேட்டால் பாதிக்கப்பட்டது நம்ம மக்கள். அது ஆந்திராவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், மொத்தத்தில் இந்தியாவில் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுவேன். அதனால வந்து நான் அந்த வருஷத்துல வந்து அந்த நோம்பியை கூட நான் கொண்டாடுறது கிடையாது. குடும்பத்தை பத்தி நான் வந்து கேட்க மறந்துட்டேன். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுடைய குடும்பத்தை பத்தி நீங்க சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து நம்ம ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுன்னா நம்ம வந்து நிச்சயமா அடுத்த லெவல் போறது ரொம்ப வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபேமிலி பத்தி நீங்க சொல்லுங்க. ஃபேமிலியை பத்தி என்னுடைய மனைவி பீலா, மகன் ஜான் பிரபு, மகள் ஜெனிட்டா கிரேஸ், நாங்கள் 3 பேர் இருக்கோம். அது போக எங்கள் மாமியார் கூட எங்களுடைய இதாக இருக்கிறாங்க, நாங்கள் இருக்கிறோம். இதில் வந்து என்னுடைய மனைவி வந்து என்னுடைய நிர்வாகத்தை அவங்களே கவனிச்சுக்கிறாங்க. அதனால தான் மனை வி, இந்த விங்கிறது வெற்றி. நம்மளுக்கு மனையில் எப்போ வர்றாங்களோ அவங்க வெற்றியை கொடுக்குறவங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஒய்ஃபை தான் நைப் எடுக்க வச்சு லைஃப்பில் போய் உட்காந்துக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒய்ஃபுங்கிறது வந்து அவசியம். அதனால் வந்து அவங்கள இது பண்ணி வச்சுருக்கிறேன். என்னுடைய சன்னு படிக்கும்போது ஸ்கூல் ஃபீஸ் கூட எனக்கு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அப்போ வந்து எத்தனையோ நாட்கள் ஸ்கூல்லேருந்து வெளியில் நிறுத்தி வச்சுருவாங்க, ஃபீஸ் கூட கட்ட முடியாது. அப்புறம் என்னுடைய காலகட்டங்கள் வரும்போது நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தவுடனே என்னுடைய சன்னு வந்து எஸ்ஆர்எம் கேட்டரிங்கில் படித்தான். எஸ்ஆர்எம்மில் படிச்சுட்டு அவர் டைரக்டர் ஆண்டனி அசோக்குமார் சார்னு இருக்கார், அவர் தான் டைரக்டர். அவர் ஒரு சூழ்நிலையில் சந்திக்கும் போது அவர் அந்த கேட்ரிங் டைரக்டராக இருக்கனால உங்கள் சன்னை இங்கே சேருங்க, நான் நல்ல ஒரு இதில் கொண்டுட்டு வந்துடுறேன்னு படித்து அதுக்கப்புறம் அவன் வந்து சிங்கப்பூரில் போய் எம்பிஏ முடித்தான். எம்பிஏ முடிச்சுட்டு அது முடித்ததுக்கு பிறகு அமெரிக்காவில் போய் படிக்கணும்னு கேட்டாப்புல
அப்போ அமெரிக்காவில் படிக்கணும்னோடனே சரி யோசனை பண்ணேன், படிப்பு தானே, நம்ம படிக்கலாம், நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு அமெரிக்காவில் படிச்சுட்டு இன்னைக்கு அவர் வந்து கோயம்புத்தூரில் ஃபுல்லி பிரியாணின்னு ஒரு சென்டர் வச்சுருக்கோம், பிரியாணி. அந்த பிரியாணியில் கூட எனக்கு அதில் வரக்கூடிய இன்கம் கூட நான் ஒரு 30% வந்து சோசியல் சர்வீஸ்க்கு வேண்டி பண்ணணும்னு ஐடியா பண்ணி அந்த பிரியாணி சென்டர் நடத்திட்டு இருக்கேன். ஜனவரிக்கு மேலே அதை டெவலப் பண்ணி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அதை வந்து அவர் தான் பார்த்துக்கிறார், மகன் பார்த்துக்கிறாரு, என்னுடைய மனைவி நிர்வாகத்தை பார்த்துக்கிறாங்க. எனக்கு வந்து படிப்பு இல்லைங்கிறதுனால 1.5 லட்சத்துக்கு கூட ஒன்று போட்டு அரை போட்டு தான் லட்சம்னு போடுவேன், அது கூட எனக்கு போட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என் மனைவி இது பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுத்து கொடுக்க முடியலங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தனால இன்றைக்கி இது நாள் வரைக்கும் நான் வந்து பிறருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் பிறருக்கு என்னென்ன செய்யணும். அந்த மாதிரி என்னுடைய வண்டியில் பார்த்தீங்கன்னா காரில் ஒரு நைட்டி, ஒரு துண்டு, ஒரு லுங்கி, ஒரு செப்பல், ஒரு பிளாஸ்க்கு, ஒரு இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். என்னென்னு கேட்டால் அந்தந்த டைமில் யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். 4 நாளைக்கு முன்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சட்டை இல்லாமல் வந்து நின்றுட்டு இருந்தார், ஒரு டிஷர்ட் இருந்துச்சு அந்த டிஷர்ட்டை எடுத்து போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்தாங்க, அந்த நைட்டியை கொடுத்து விட்டேன். அப்புறம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் இறந்துட்டார், அம்மாவும் மகளும் வந்து ரொம்ப குளிரெலாம் ஆஸ்பத்திரிக்கு வெளியில் நடுங்கிட்டு இருக்காங்க. நடுங்கிட்டு இருந்தவொடனே அந்த பெட்ஷீட்டை எடுத்து பெட்ஷீட்டை போத்திக்கிங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்தேன். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் இறைவன் வந்து நம்மளுக்கு அதுக்கு பதில் கொடுக்குறார். அதனால தான் இன்னைக்கு வந்து நான் ஒரு வீடு தொடச்சிட்டவன் 80ல் பார்த்தீங்கன்னா பெரிய ஆஸ்பத்திரியில் என்னை அனாதன் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, கையெழுத்து போடக்கூட ஒரு ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையால் தனியாக நான் கட்டின துணியை என்னால் மாற்றி கூட கட்டுறதுக்கு வழியில் ரொம்ப ரொம்ப வறுமையில் வாழ்ந்தேன். பெரிய ஆஸ்பத்திரியில் நான் இறந்தால் கூட ஒரு அனாத பாடி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு என்னுடைய நிலைமை வந்து நல்ல ஒரு நிலைமையில இருக்கு. கண்டிப்பா சார், அந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து மேற்கொண்டுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அந்த வெற்றி நோக்கி நம்ம பயணம் செய்யலாம். இதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமா அமைஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க பேங்க் லோன் வாங்கி அது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியும் நீங்கள் திரும்ப போய் கட்டி அதற்காக பல அவார்ட்ஸும் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 105 அவார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த அவார்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக அந்த பேங்க்கில் நீங்கள் திருப்பி நம்ம வந்து செலுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு? அதாவது எனக்கு வந்து செலுத்தணுங்கிற எண்ணம் வந்து பைபிளில் ஒரு வேர்டு இருக்குது, என்னன்னு கேட்டால் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமான் இறங்கி போய் கொடுக்குறான்னு ஒரு வசனம் இருக்குது. நான் செய்யக்கூடிய கேட்ரிங்கில் கூட உண்மையாக செய்யணும். ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை கொடுக்குறாங்க, அவங்கவுங்க அளவுக்கு அவங்கவுங்களுக்கு கஷ்டம் இருக்குது. அதனால் வந்து நான் அதை கட்டலைன்னா அந்த பேங்கில் கட்டலைன்னு சொன்னால் ஒரு துன்மார்க்கன், அதனால் கடவுளை என்னை நல்லா ஆசீர்வச்சிருக்காரு அப்படிங்கிறனால 27 வருஷம் சேர்ந்து அந்த பேங்கில் கொண்டு கட்டிட்டு வந்தேன். காரைக்காலில் நான் துணி எடுத்தது வந்து கொடுக்க வேண்டியிருந்துச்சு, அங்கே போய் நான் அதே மாதிரி ஒரு 25 வருஷம் கழித்து கொண்டு கட்டிட்டு வந்தேன். ஒரு பெட்டி கடையில் 37 ரூபா 50 காசு கொடுக்க வேண்டி இருந்துச்சு, அதை கூட நான் 12 வருஷம் சென்று கொடுத்துட்டு வந்தேன். ஒரு லுங்கி கடையில் கொடுக்க வேண்டியது, ஏன்னு கேட்டால் நான் இதெல்லாம் கொடுக்கலன்னு சொன்னால் நான் ஒரு துன்மார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அந்த பைபிள் வசனத்தை படித்து அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கடைப்பிடிக்கிறது. அதனால் நான் நல்லா கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு 4 பேரும் என்கிட்ட வந்து இது சரியா அது சரியான்னு கேட்கக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த வாழ்க்கையில் வந்து நம்மளை பார்த்தா சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவனா அப்படின்னு கேட்கக்கூடாது, என்ன இவரா அப்படின்னு கேட்கணுங்கிறதுக்கு வேண்டிய அந்த வாழ்க்கை. கண்டிப்பாக சார். அண்ட் இது இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இளம் தலைமுறைகளுக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கிறதுனால ஒரு கேட்டரிங் சர்வீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறதுனால இந்த கேட்டரிங் பற்றின அந்த எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளுடைய இளம் தலைமுறைகளுக்கு எப்படி இருக்குது, இது வந்து எப்படி நம்ம வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த கேட்டரிங் சிஸ்டங்கும் போது அவங்க வந்து அதை சரியாக பிடிக்கணும், அந்த உறுதுணையாக இருக்கணும். அவங்க படிக்கிறாங்கன்னா அந்த தன்னம்பிக்கையை உருவாக்கணும். என்னுடைய நம்பிக்கையை கூட அந்த தன்னம்பிக்கையில் போட்டுப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. விடாமுயற்சி வாழ்க்கையில் மகிழ்ச்சி, விடாமுயற்சி வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படின்னா அந்த இளைஞர்களுக்கெல்லாம் அந்த படிப்பு மேலே ஒரு அக்கறை இருக்கணும். ரெண்டாவது வந்து பேரண்ட்ஸை பற்றிய ஒரு கவலை இருக்கணும். இன்னைக்கு மாணவிகளாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி பேரண்ட்ஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸு எப்படி நம்மளை படிக்க வைக்கிறாங்க, எந்த முறையில் படிக்க வைக்கிறாங்க. அப்போ கல்வியை நம்மளுக்கு அவங்க எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தில் படித்த ஆட்டோக்கார பொண்ணு வந்து ஐஏஎஸ் அதிகாரி. அப்போ ஆட்டோக்கார பொண்ணு ஐஏஎஸ் அதிகாரி ஆகிறதுனா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு தன்னை உருவாக்கிடுவனா. அப்போ இந்த கல்விக்கும் போது அவங்களுக்கு அதை ஒரு முக்கியமாக இப்போ நான் படிக்கலான்னு சொல்லி சொல்கிறேன். என்னை பற்றி சில இடத்துல ஒரு அவார்டு கொடுக்கும்போது
எஸ்பி தேன்மொழி மேடம் என்னை பற்றி ஒரு இதாக பேசுனாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க நான் சிரிக்கல, ஏன்னு கேட்டால் எனக்கு என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. அப்போ நான் படிப்பு இல்லைங்கிறதுனால பேச முடியல. படிப்புங்கிறது அவசியம், கண்டிப்பாக நான் படிக்கல உயர்ந்தவனாக வந்துட்டேங்கிறது முக்கியம் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் படிப்பு அவசியம். இந்த கல்வி இருந்தால் தான் இந்த நாடு செழிக்கும். கல்வி இல்லைன்னா நாடு செழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால கல்வி வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவசியம். கண்டிப்பாக சார். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு திரைப்படமாகவே எடுத்திருக்காங்க. ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு திரைப்படமாக எடுத்து அது சிடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் எப்படி இருந்தது, அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது வந்து இவர் மோகன் சி லாசன் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சார். அவர் வந்து ஒரு ஹோட்டலில் என்ன ரூம்பாயாக பார்த்தாரு, அலங்கார் ஹோட்டலுங்கிற ஹோட்டலில் ரூம்பாயாக பார்த்தாரு. அவரை வந்து அன்னைக்கு உள்ள என்னுடைய இதெல்லாம் பார்த்துட்டு, தம்பி நீங்கள் நல்லா ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க, அநேகருக்கு நன்மை செய்வீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ எனக்கு 210 ரூபா சம்பளம், 210 ரூபா சம்பளத்தை வாங்குறவன் எங்கே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, அநேகருக்கு நன்மை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் எத்தனையோ பேர் பார்க்குறேன் கிட்டத்தட்ட, கடன் தொலையினால் தற்கொலை, கடனால் தற்கொலை, இந்த மாதிரி கடனில் வந்து குடும்பமே அழிஞ்சு போயிடுது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால், இந்த கடனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஐடியா பண்ணுறாங்க. எனக்கு கூட ஒரு காலகட்டத்தில் கடனாகி, நான் மேரேஜ் ஆன டைமில் கடனாகி 16,000 ரூபா கடன், எப்போ 91 கடனாகி நான் ஊரை விட்டே ஓடிட்டேன். ஓடி ஆந்திராவில் போய் நான் ஒரு டீ கடையில் வேலை செய்கிறேன். வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய பெட்டி 4x6 அந்த மாதிரி ஒரு பெட்டியில் வச்சு போண்டா வடை வச்சு போடுவேன். நைட்டு பார்த்தீங்கன்னா வடை சட்டியை திருப்பி வச்சு அந்த பெட்டிக்குள்ளே போய் படுத்துக்குவேன். காலையில் அந்த பெட்டிக்குள்ளே தான் எழுந்திரிச்சு வருவேன். அப்புறம் வீடு வீடாக சாம்பார் பொடி ரசப்பொடி, எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. இந்த குரங்கு படலில் போயிட்டு அந்த பையன் கூட பார்த்தீங்களா கண்ணங்கரையன்னு இருக்கும். சாம்பார் பொடி ரசப்பொடி எல்லாம் வீதி வீதியாக ஒவ்வொரு அவசியம் யூனிட்டாக போய் விற்பேன். அந்த மாதிரி விற்கும்போது தான் எனக்கு ஒரு என்னுடைய செயலை பார்த்து அந்த சிஎஸ்சியில் எனக்கு கேட்ரிங் கொடுத்தாங்க. ஓகே சார். இதனால தான் அதை தொடர்ந்து தான் இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திரைப்படமாகவே மாறி திரைப்படமாக மாறி இருக்கு. அப்போ இவருக்கு வந்து பைபிளில் ஒரு வசனம் இருக்குன்னொன்று, காலத்துக்கு முன் நீ ஏன் சாக வேணும். மனிதனை வந்து பிறக்கும் போதே கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்காரு. இவனுக்கு இது வரைக்கும் இருக்கணும், இவன் இத்தனை வயசு வரைக்கும் இருக்கணும். பாருங்க, 95 வயசுல ஒரு அம்மா சீமாரை தூக்கி வித்துக்கிட்டு வருது, ரொம்ப நடக்க முடியாம. அந்த அம்மா கூட பிழைக்கணும்னு நினைக்கும் போது ஏன் மற்றவங்க அதை நினைக்க முடியல? 95 வயசுல இவ்வளவு பெரிய கட்டை தூக்கி தலையில வச்சுட்டு ஒரு அம்மா வீடு வீடா போய் சீமாறு விற்குது. அந்த பாட்டியம்மா நினைக்கும் போது ஏன் இவங்களால முடியல, அப்ப ஏன் உழைக்க முடியல? அந்த உழைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணும். காலையில இருந்து வேலை செஞ்சா சாயந்தரம் சும்மா இருக்க, இன்னொரு வேலையை செய்ய. ஒருத்தர் 5 இடத்துல வேலை செய்வாரு, 5 இடத்துல ஒரு ஸ்கூல்ல வேலை செய்வாரு, அப்புறம் ஒரு டாக்டருக்கு கார் ஓட்டுவாரு, அப்புறம் இன்னொரு இடத்துல சமையல் பண்ணுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து ஆபீஸ்ல கிளார்க்கா இருக்காரு, நல்லா இருக்காரு, 5 இடத்துல வேலை செஞ்சாரு. நான் கூட அந்த மாதிரி தான் ஹோட்டலில் வேலை செய்வேன். ஹோட்டல் வேலை முடிஞ்சால் எங்கள் ஓனர் வீட்டில் போய் வீடு துடைச்சி கொடுப்பேன், துணி துவைச்சி கொடுப்பேன், பாத்திரம் கழுவி கொடுப்பேன். நாளன்னா எனக்கு முக்கியம் தானே, அந்த நாளன்னா முக்கியம்னு செஞ்சு நல்லா இருக்கிறேன். ஓகே சார். கண்டிப்பாக அது உழைப்பு அப்படிங்கிற விஷயம் நம்ம மனிதனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், அந்த உழைப்பு நம்ம தொடர்ந்து செஞ்சால் நம்ம வெற்றி நோக்கி பயணம் செய்யலாம் அப்படிங்கிறத நிஜமாவே உங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுலேயே ரொம்ப வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய நம்பரினர் பகுதிக்கு வந்ததற்கு மிக்க நன்றி சார். ஸோ இந்த செய்திகளுக்கான நேரம் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம்.